கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 20. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். லூக்கா 9:26. தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் பைபிள் மட்டும் அல்ல, பிரசங்கங்களும் புத்தகங்களும் சத்திய பிரசங்கங்களும் தேவகுமாரனுடைய செய்தியை எவ்வளவாய் சத்தியமாக சொல்லுகிறதோ அவையும் தேவ வார்த்தையே. வேதாகமம் போதகத்தையும் தேவ மக்கள் வேத ஆதாரத்தோடு சத்தியத்தை சத்தியமாக எடுத்து காண்பிக்கும் பொழுதும் அது தேவனால் உண்டானதென்றும் வேதத்தை கொண்டே உணர்ந்து அறிய வேண்டும். அது குறித்து வெட்கப்படக்கூடாது. தங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கென்றே கையளித்தவர்கள் திறந்த மனதோடு சத்தியத்திற்கு இருதய சுத்தியோடு கர்த்தரின் காரியத்தை செய்ய எதையும் தத்தமாக்க சித்தமாக இருக்க வேண்டும். தேவ திட்டம் வெளியரங்கமாக எல்லா உதவியையும் செய்ய வேண்டும். அது தடைப்பட எக்காரணம் கொண்டும் காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் குறித்தும் எப்பொழுதும் வெட்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அதில் வெட்கப்பட ஒன்றும் இல்லை, சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அந்த ராஜரீக கொடியை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக மாபெரும் சந்தோஷம் தரும் நற்செய்தி நமது முழு பலம் கொண்ட மற்றும் பறைசாற்ற வேண்டும். இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மற்ற எல்லாரிடமும் ஒத்துழைத்து அன்போடு பணியாற்ற வேண்டும் என்பதே ஆமென்.